இன்று நமது சூழல் உரையாடல் வரிசையில் தும்பிகள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் நம்மை சுற்றி இருக்கும் தட்டான்கள் மற்றும் ஊசி தண்டார்கள் குறித்து அறியப் போகிறோம். இன்றைய நிகழ்வை இளம் பூச்சிகள் ஆர்வலர் திரு மேகா மற்றும் அம்பர் முன்னெடுக்கிறார்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிற்றுயிர்கள் மீதான அன்பிலும் ஆர்வத்திலும் உங்கள் நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றி. பூச்சிகள் அறிமுகத்தில் இது மூன்றாவது உரையாடல். குழந்தைகள் உலகத்தில் நீங்காத இடம் பிடித்த பூச்சி என்றால் அது தும்பி. இந்த தும்பி பற்றின உரையாடலில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழில் சொல்லாடல்கள் நாங்கள் எடுத்து கையாண்டிருக்கிறோம். இதில் ஏதேனும் தவறு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இதை விட சிறப்பான சில சொற்கள் தெரிந்திருந்தாலோ உரையாடலின் முடிவில் பகிரலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மெகா, அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கும் முக்கியமான வேட்டையாடிகளை வந்து நம்ம வகைப்படுத்தி போட்டிருக்கோம். அது என்ன வேட்டையாடிகளில் வந்து நம்ம பார்க்கும்போது சுறா, புலி, சிங்கம், அது அவைகளெல்லாம் நிலத்திலும், சுறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீனை வந்து நம்ம கடல்லையும் வந்து மிகப்பெரிய வேட்டையாடி நினைச்சிருப்போம். ஆனால் எப்படி இந்த தட்டான் பூச்சி இங்கே வருது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து இந்த உரையாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தட்டான் இருக்கிறது இல்லையா, ஒரு வேட்டையாடிக்கு வந்து அதோட சக்சஸ் ரேட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, அது ஒரு வேட்டைக்கு சென்று வெற்றிகரமாக அந்த இரையை அடித்து சாப்பிட்டு கொண்டு வந்து விட்டதா என்பதை ஹண்டிங் ரேட் என்று கூறுவார்கள். அந்த ஹண்டிங் ரேட் வந்து எந்த வகையில இந்த விலங்குகளுக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்ப்போம். சிங்கம் என்பது வந்து புல்தரையில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடத்துல சென்று வேட்டையாடும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% தான் ஹண்டிங் ரேட் இருக்கு. புலிக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கு இருக்கும், அடர்ந்த காடுகள்ல தான் அது இருக்கும். அதனால 5% தான் வந்து இதுக்கு ஹண்டிங் ரேட் இருக்கு. அதாவது 100 முறை அது வந்து ஒரு வேட்டையாடுக்கு போனதா, 5 முறை தான் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா அதோட இரையோட திரும்பி வரும் என்பது ஒரு கணக்கு. அது போல சுறாவுக்கு பார்த்தீர்கள் என்றால் இவை இரண்டையும் விட கொஞ்சம் மேல் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 75 விழுக்காடுகள் வந்து ஹண்டிங் ரேட், சக்சஸ் ரேட் இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் இந்த தட்டான் பூச்சிகளுக்கு கிட்டத்தட்ட 95 விழுக்காடு வந்து சக்சஸ் ரேட் இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றார்கள். அதாவது என்னன்னா, 100 முறை போனது என்றால் 95 முறை தன்னோட இரையை கொன்றுவிட்டு திரும்ப வரக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு பூச்சி தான் வந்து தட்டான் பூச்சி. இது வந்து பூச்சிகள் இனத்திலேயே ஒரு தலை சிறந்த வேட்டையாடி. இதை குறித்து நாம் இந்த சூழல் உரையாடலில் காண்போம். அடுத்து உலகத்தில் இன்று வாழும் உயிரினங்களிலேயே மிகவும் பழமையான ஒரு உயிரினம்னா அது இந்த தும்பி. அது ஏன் பழமையானதுன்னு சொல்றோம்னா, 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது இருக்கிறத சான்று இருக்கு. போன வாட்டி செதிலிறகுகள்லயும் 30 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததா சொன்னீங்க. இப்பவும் இது 30 கோடி ஆண்டுக்கு முன்னாடி தானே இருக்கு, அப்போ எப்படி இது பழமை வாய்ந்தது அப்படின்னா, பிற உயிரினங்கள் வந்துட்டு அன்னைக்கு அந்த காலத்துல இருந்தா மாதிரியே இப்போ இருக்கிறது கிடையாது. எப்படி குரங்குல இருந்து மனுஷன் தன்னோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்து தகவமைத்து பரிணமிச்சு இன்னைக்கு மனித நிலையை அடைந்தானோ அந்த மாதிரிதான் மற்ற உயிரினங்களும் உருவத்துல மாறுபட்டு இன்னைக்கு இருக்கு. ஆனா இந்த தும்பி வகைகள் அப்படி கிடையாது. இந்த படத்துல நம்ம பாக்குறது 30 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு படிமம். இதுல இருக்கிறது கிரிஃபின் ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிஃபின் ஃபிளை தான் இன்னைக்கு இருக்க தும்பிகளோட மூதாதையர். இது வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த பூச்சி இனங்கள்லயே மிகப்பெரிய பூச்சி இனம் இந்த கிரிஃபின் ஃபிளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படிமத்தை 3D மாடல் பண்ணி பார்த்ததுல அது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க அதே தும்பியோட உடல் அமைப்பை பெற்றிருக்கு. பெருசா மாற்றம் எதுவும் இல்லை, ஆனா அளவுல வந்து ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைத்த ஒரு ஆம்பர் படிவத்தை பாக்குறோம். இதுக்குள்ள இருக்க இந்த தும்பி வந்துட்டு இன்னைக்கு இருக்க தும்பிய மாதிரியே அளவுலயும் உடல் அமைப்பிலும் இருக்கு, வெறும்னே சில மாற்றங்களோடு. என்னன்னா, இதற்கு கூடுதலாக கால்கள் கீழே கண்களை போல ஒப்பு போலி போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து எதற்காக இருந்தது அப்படின்னா, தன்னை தற்காத்து கொள்றதுக்காகவோ இல்ல வந்து தன்னோட இணையை ஈர்க்கறதுக்காகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பூச்சி இனங்கள்ல வந்து இந்த ஓடோனேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தட்டான்களும் ஊசி தட்டான்களும் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
முதல் இரண்டு சூழல் உரையாடல்களையும் நாம பார்த்தோம். முக்கியமா வந்து பூச்சிகளை ரெண்டா வகைப்படுத்துறாங்க, இறகுள்ள பூச்சிகள், இறகு இல்லாத பூச்சிகள். அதுல இறகுள்ள பூச்சிகள் அப்படிங்கிற வகையறால வந்தோம் அப்படின்னா அதை ரெண்டா பிரிக்கிறதுக்கு அதோட வாழ்க்கை சுழற்சியை வச்சு ரெண்டா பிரிப்பாங்க. அதாவது என்னன்னா, பட்டாம்பூச்சிகள் போன்ற முழு உருமாற்றத்தை அடையக்கூடியவைகள் ஒரு வகையான பூச்சிகள், அதை எண்டோப்டெரிகோட்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தட்டான், ஊசி தட்டான் போன்றவையெல்லாம் அவை போல அல்லாமல் பகுதி உருமாற்றம் என்று சொல்லக்கூடிய எக்ஸோப்டெரிகோட்டா என்னும் வகைப்பாட்டில் வரும். அதாவது முட்டையிலிருந்து இளறி எனப்படும் சிறிய பூச்சி வரும். அந்த இளறி வந்து பல்வேறு தோல் உரித்தல்களுக்கு பிறகு முழு பூச்சியாக உருமாதிரி பறக்கும். இதுதான் வந்து எக்ஸோப்டெரிகோட்டா என்னும் வகை. இதை குறித்து நாம் விரிவாக வரும் ஸ்லைடுகளில் பார்ப்போம். அடுத்து மற்ற பூச்சி இனங்கள்ல இருந்து இந்த தும்பி எப்படி வேறுபடுது அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பொதுவாக பூச்சிகளுக்கு உள்ள அதே 6 கால்கள், 2 ஜோடி றெக்கைகள், 2 கண்கள், 2 உணர்கொம்புகள், தலை, மார்பு, வயிறு இதுக்கும் இருக்கு. ஆனா இதோட தனிப்பட்ட சிறப்பம்சம் என்னன்னா, இதோட கண்கள் பார்த்தோம்னா ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க, பாதி உருளை போல இருக்கு. இது வந்துட்டு எல்லா திசையில இருந்தும் வரக்கூடிய ஒளி கதிர்களை உணர முடியும். அதனால இது 360 டிகிரிலையும் இதோட பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வேட்டையாடி அப்படின்றதால இதோட தாடை வந்து மிகவும் வலுவானதாக இருக்கும். பின்பு இதோட வயிற்று பகுதி சாதாரணமா இல்லாம ரொம்ப நீளமா இருக்கும். அந்த வயிற்று பகுதிக்கு முனையில நீட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கு. இது வந்து ரொம்பவே உபயோகப்படுற ஒரு உறுப்பு. இதை பத்தி நம்ம பிறகு பார்ப்போம். இதோட சிறகுகள் வந்துட்டு ரொம்பவே மெலிசா இருக்கும். அதனால இதால பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த பேலன்ஸ் கொடுக்கறதுக்காக இதோட ரெக்கைகளை ரெக்கை புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய டெரி ஸ்டிக்மா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து மற்ற இறகு பகுதி போல இல்லாம கொஞ்சம் தடிமனாகவும் இடை கூடியதாகவும் இருக்கும். இதுதான் இந்த தும்பிகளுக்கு பறக்கிறதுக்கான பேலன்ஸ் கொடுக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. நம்ம தும்பி இனங்கள்ல முக்கியமா ரெண்டு வகை பூச்சிகளை பார்க்கலாம். ஒன்று தட்டான் பூச்சிகள், இன்னொன்று ஊசி தட்டான். இந்த தட்டானுக்கும் ஊசி தட்டானுக்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம இப்ப பார்ப்போம். ஒரு களத்துல நீங்க சென்று பார்க்கிறீர்கள் அப்படின்னா இது தட்டான், இது ஊசி தட்டான் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உணர முடியும் என்றால், தட்டானுக்கு வந்து தடிமனான உடல்வாகு இருக்கும். அதே நேரத்துல ஊசி தட்டான் வந்து ரொம்ப மெல்லியசான உடல்வாகு கொண்டிருக்கும். அதை விட ஒரு முக்கியமான வேறுபாடு அதன் இறக்கைகளை எப்படி வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தட்டான்கள் வந்து பறவைகள் போல பக்கவாட்டில் விரித்து வைத்திருக்கும் அதோட இறக்கைகளை. ஆனால் அதே நேரத்துல வந்து ஊசி தட்டான்கள் தங்களோட உடலை ஒட்டி இருக்குமாறு அந்த இறக்கைகளை வைத்திருக்கும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அதோட கண்கள். தட்டான்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தட்டான் பூச்சிகளுக்கு அதோட கண்கள் வந்து ஃபியூஸ் ஆகி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்களுக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறது பார்த்தீர்களா, அந்த போல இருக்கும். அதை ஒரு ஹெல்மெட் அணிந்தது போல என்று கூட கூறலாம். அதே நேரத்துல ஊசி தட்டானுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தனித்தனியா தனித்தனி உருளைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கும். அடுத்து இதோட இறக்கைகளில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். தட்டான்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட முன்னிறக்கையும் பின்னிறக்கையும் வந்து ஈக்குவலாக இருக்காது, அன்இீக்குவலாக இருக்கும். ஊசி தட்டான்களில் பார்த்தீங்கன்னா முன்னிறக்கையும் பின்னிறக்கையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கிளாசிஃபிகேஷனாக பார்க்குறாங்க. இதை வச்சு தான் உயிரியலாளர்கள் வந்து தட்டான்களையும் ஊசி தட்டான்களையும் பிரிக்கவும் செய்கிறாங்க. அடுத்து தும்பிகளோட வாழ்க்கை சுழற்சி. தும்பிகள் வந்துட்டு அக்வாட்டிக் இன்செக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீர் சார்ந்து வாழும் பூச்சிகள். நம்ம பாக்குற தும்பி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அந்த தும்பியோட வாழ்க்கை முழு வாழ்க்கையிலும் வெறும்னே கொஞ்சமான நாட்கள் மட்டும்தான், சில மாதங்கள் மட்டும்தான் நம்ம பாக்குற அந்த தும்பியா இருக்கு. மீதி இருக்க தன்னோட வாழ்க்கை முழுவதையும் அது வந்து தண்ணியிலேயே செலவழிக்குது அப்படின்றத பாக்குறோம். முதல்ல முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய அணங்கு தோல் உரித்து நல்லா வளர்ந்துருது. வளர்ந்துட்டு ஒரு கட்டத்துல பூச்சியாக போறோம் அப்படின்றத உணர்ந்துட்டு தண்ணில இருந்து வெளியே வந்து அது தோல் உரித்து தும்பியா வெளியே வருது. தும்பியா வெளியே வர பூச்சி வந்துட்டு முழு அதோட முக்கியமான நோக்கமே இனப்பெருக்கம் தான். இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதோட முட்டைய அது வந்து நீர்நிலைகளிலோ இல்ல அதன் அருகிலோ இட்டுட்டு போயிரும். இந்த வாழ்க்கை சுழற்சியை விரிவா பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதோட இனப்பெருக்கத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும். இந்த தும்பிகளாகட்டும், தும்பிகள்ல தட்டான்களாகட்டும் ஊசி தட்டான்களாகட்டும் அதோட இனப்பெருக்க யுக்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
மேகா சொன்ன மாதிரி இந்த பூச்சிகள் பெரும்பாலும் வந்து நீர்நிலைகளை ஒட்டி உள்ள இடங்கள்ல தான் தன்னோட இனப்பெருக்கத்தை நடத்தும். இதுக்கு பல்வேறு யுக்திகள் இருக்கு. முக்கியமா நம்ம இப்போ படத்துல பார்க்கறது என்ன அப்படின்னா, மேல இருக்கிற பூச்சி வந்து ஒரு ஆண் பூச்சி, அது வந்து ஒரு பெண் பூச்சியை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம முதல்லயே நம்ம நீட்சிகள் அப்படின்னு ஒரு உறுப்பு வந்து அந்த வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா, அந்த நீட்சிகள் வந்து ஒரு இடுக்கி மாதிரி செயல்படும். அந்த இடுக்கி என்ன செய்யும் அப்படின்னா, பெண் பூச்சியோட தலையில வந்து கிடுக்கி பிடி மாதிரி பிடிச்சுக்கிட்டு அவை இரண்டும் இணைந்து பறக்கும். இது வந்து இன பெருக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை. அடுத்து இப்போ வந்து ஆண் பூச்சிகளுக்கு ஒரு ஆண் பூச்சிகள் வந்து இன்ட்ரா மேல் ஸ்பெர்ம் டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தும். இது என்ன அப்படின்னா, இந்த ஆண் பூச்சிகளோட நீட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதோட உயிரணுக்கள் இருக்கும். அந்த உயிரணுக்களை வந்து அதோட வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிற உறுப்புக்கு அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதாவது அதை வந்து அங்க நகர்த்தணும். அது நகர்த்தின பிறகுதான் வந்து அதனால இனப்பெருக்கத்தில் ஈடுபட முடியும். அதே தான் இப்போது இந்த பூச்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த படத்துக்கு வாங்க மேகா. இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிறது பெண் பூச்சி தான், மேல இருக்கிறது ஆண் பூச்சி. இந்த ஆண் பூச்சி என்ன பண்ணுதுன்னா, தன்னோட வால்ல இருக்கிற உயிரணுக்களை தன்னோட வயிற்று பகுதிக்கு மாற்றி கொண்டிருக்கிறது. மேலும் இதையெல்லாம் வந்து கீழே ஒரு பெண் பூச்சியை வந்து கிடுக்கு பிடியில பிடித்து கொண்டே இதை செய்கிறது. அடுத்து இதுதான் கடைசியான நிலை, இதுதான் இனப்பெருக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாக்குறதுக்கு ஒரு ஹார்ட் ஷேப்லயோ அல்லது ஒரு சக்கரம் மாதிரியோ இருக்கு. இது வந்து ஒரு அழகான நிலை. இதை வந்து நம்ம நீர்நிலைகள்ல பார்த்திருப்போம். இதே நிலையில இந்த பூச்சிகள் பறக்கவும் செய்யும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நம்ம ஆண் பூச்சியோட வயிற்று பகுதியில உயிரணுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிரணுக்கள்ல இருந்து பெண் பூச்சிகளோட நீட்சிகளுக்கு அந்த உயிரணுக்கள் மாற்றப்படுகிறது. இந்த இடம் தான் வந்து, இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயம் நடக்கும். இதுக்கு பிறகு முட்டையிடல் தான். அடுத்து முட்டையிடல் வந்து பொதுவா இரண்டு வகையில நடக்கும். ஒண்ணு வந்து பெண் பூச்சி மட்டும் தனியா போய் முட்டையிடும். இன்னொன்னுல பார்த்தோம் அப்படின்னா, ஆண் பூச்சி அதை பற்றி இருக்க நிலையிலேயே முட்டைகளை இடும். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பெண் பூச்சிகள் வந்து மற்ற எந்த ஆண் பூச்சி கூடயும் உறவு வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த டேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றி இருத்தல் நடந்துட்டே இருக்கு. பொதுவா இது எதுக்காக நடக்கும்னா, இந்த ஆண் பூச்சியோட இன விருத்திக்கான ஒரு யுக்தியா தான் இது பாக்குது. இதுக்கு பேர் வந்து டேண்டம் கார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனியா வந்து பெண் பூச்சி முட்டையிறது வந்து அன்கார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இரண்டு வேறு வகையா இந்த முட்டையிடல பிரிக்கலாம். அது வந்து அந்த பூச்சி எங்க போய் முட்டையிடுது அப்படின்றத பொறுத்து. இந்த பக்கம் இருக்கிறது, அதாவது தனியா இந்த எண்டோஃபைட்டிக் எக்ஸோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோஃபைட்டிக்னா நீர்நிலைகளின் அருகில் இருக்க, இல்லைன்னா நீர்நிலைகள்ல இருக்க தாவரங்கள்ல தன்னோட முட்டையை வச்சிரும். அந்த முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய அணங்கு நீர்ல விழுந்து அதோட வாழ்க்கையை தொடங்கும். இன்னொன்னு எக்ஸோஃபைட்டிக்னா நேரடியாவே நீர்ல தன்னோட முட்டைகளை இடுறது. முட்டையிடுதலுக்கு அடுத்த நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இளறி நிலை அப்படின்னு சொல்லிட்டு, இளம் பூச்சி நிலை, இள உயிரி நிலை அப்படிங்கறதுதான் இளறி நிலை. இதுல வந்து இடது பக்கம் இருக்கிறது தட்டானோட இளறி, வலது பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஊசி தட்டானோட இளறி. இந்த இளறிகள் வந்து தன்னோட வாழ்க்கை நிலையை வந்து முக்காவாசி நேரம் தண்ணிக்கு அடியிலேயே இருக்கும். பொதுவாக இந்த தட்டான்கள் மற்றும் ஊசி தட்டான்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, சில வாரங்களிலிருந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வரை இளறிகள் வந்து தண்ணிக்கு அடியில் இருப்பதாக சொல்றாங்க. அது வந்து ஒவ்வொரு இனத்துக்கு இனம் வேறுபடும். இந்த இளறிகள் தண்ணிக்கு அடியில வந்து எப்படி சுவாசிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன் இருக்கிறது இல்லையா, மீன் வந்து கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவுள்கள் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், அந்த உறுப்பை வைத்து சுவாசிக்கும். அது போலவே இந்த இளறிகளுக்கும் கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த ஊசி தட்டானோட இளறியில பாத்தீங்க அப்படின்னா, அதோட வால்ல 3 முனைகளை கொண்ட வால்கள் இருக்கிறத பார்ப்போம். அதுதான் வந்து அதோட கில்ஸ் அப்படிங்கிற செவுள். அந்த வழியா தான் அது வந்து சுவாசிக்குது. இந்த இளறி நிலைக்கு வந்து முக்கியமான ஒரு ஆற்றல் மிகுந்த 2 உறுப்புகள் என்ன அப்படின்னா, அதோட கண்களும் அதோட தாடைகளும். பூச்சி நிலையில இருக்கிற தட்டான்களுக்கும் கூட அதோட கண்களும் தாடைகளும் தான் பலம். அது எப்படின்னு அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்து இதோட உணவு பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட சைஸ்ல அந்த இளறி என்னென்ன கிடைக்குதோ அதை அத்தனையுமே சாப்பிட்றோம். முதல் படத்துல நம்ம பாக்குறது வந்து ஒரு கொசுவோட புழுவை வந்து அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த படத்துல வந்து தவளையோட தலைப்பிரட்டை என்று சொல்லக்கூடிய தவளை குஞ்சுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. மூன்றாவது படம் கீழே இருக்கிற படத்துல ஒரு மீனையே சாப்பிடுறத நம்ம பார்க்குறோம். அடுத்த படத்துல வந்து ஒரு புழுவை வந்து தண்ணீர் கடியில இருக்கும் புழுவை சாப்பிடுவதை நம்ம பார்க்குறோம்.
இதுக்கு இந்த பலம் இந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் என்றால், அதோட கண் பார்வை வந்து பூச்சியில சொன்ன மாதிரியே கூட்டு கண்கள் உடைய ஒரு இளறி நிலையை கொண்டது. அதனால அபாரமான கண் பார்வை கொண்டது. மேலும் இதன் தாடைகள் மிகுந்த பலம் வாய்ந்தது. இந்த தாடைகளை வைத்து அது எப்படி வேட்டையாடுது அப்படிங்கறத அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். அடுத்து பார்த்துக்கலாம், அந்த கீழ்த்தாடையை வைத்து பூச்சியை எடுத்து சாப்பிட்டு விடும். இப்படியாகப்பட்டு அதோட தாடைகள் தான் அதோட பலம். அடுத்து உருமாற்றம். முட்டையில இருந்து வெளியே வர அணங்கு 8ல இருந்து 17 முறை வரைக்கும் தோல் உரிக்கும். அப்படி தோல் உரித்து உரித்து அது வளர்ந்து ஒரு கட்டத்துல இப்ப நம்ம பூச்சி ஆக போறோம் அப்படின்ற நிலையை எட்டின உடனே நீர்ல இருந்து வெளியே வந்து ஏதோ ஒரு தாவரத்துல கெட்டியமா பிடிச்சுக்கும். அதுல இருந்து தோல் உரித்து வெளியே வரக்கூடியதுதான் இந்த தும்பி. பொதுவா நம்ம நீர்நிலைகள் அருகில ஏதாவது ஒரு கதிர்ல இந்த தோல் உரிக்கப்பட்ட சட்டை இருக்கிறத பாக்கலாம். நம்ம வந்து அது ஏதோ இறந்து போன பூச்சி அப்படின்னு நினைச்சுப்போம். அது நம்ம அறியாமை. இந்த கடைசியா நடக்கிற தோல் உரித்தல் பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். அது வந்து நம்ம ஒரு காணொளியா பாத்துடலாம். இது ரொம்பவே மெல்லமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நாங்க வேகப்படுத்தியிருக்கோம் பழம். அடுத்து இதனோட உணவு பழக்கம். இளறி நிலை போலவே இதுவும் வந்து தன்னோட அளவுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்க எந்த உயிரினத்தை சாரி எந்த பூச்சியை வேணா சாப்பிடும். இது ஒரு நல்ல வேட்டையாடி அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதோட வேட்டையாடுற யுக்தி என்னன்னா அதோட இரையை வந்து அதோட 6 கால்கள் கொண்டு அப்படியே நல்லா பிடிச்சுக்கும். பிடிச்சு அதுலயே வந்து நசிக்கிறோம். அந்த குட்டியா இருக்க இந்த கொசு ஈக்கள் எல்லாம் குட்டியா இருக்கிறதால அந்த அது வந்து அந்த இரையை பிடிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 கால்களும் சேர்ந்து ஒரு கூடை மாதிரி ஒரு வடிவத்துல இருந்து அப்படியே புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பசி வந்துச்சுன்னா இது அதாவது தன்னோட இனத்தையே சார்ந்த ஒரு பூச்சியை கூட சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் வந்து கேனிபாலிசம் அப்படின்னு சொல்றோம். முதல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தும்பியே இன்னொரு தும்பியை சாப்பிடுறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு ஒரு கொசுவை ஒரு தும்பி சாப்பிட்டுட்டு இருக்கு. அடுத்து தன்னை விட உருவத்துல பெரியதாக இருக்க ஒரு பட்டானை அது சாப்பிட்டுட்டு இருக்கு. பொதுவா எந்த பூச்சி இனமும் தேனீக்களையும் குளவிக்களையும் சாப்பிடறத விரும்பாது. ஏன்னா அதோட நஞ்சு கொடுக்கு, அது உள்ள நஞ்சு இருக்கும், ஃபார்மிக் ஆசிட் இருக்கும், அதனால விரும்பாது. ஆனா அதையே கூட நம்ம தும்பி சாப்பிடறத நம்ம 4வது படத்துல பாக்குறோம். அடுத்து மிகப்பெரிய வேட்டையாடிகளான புலி, சிங்கம் மற்றும் பெருவிலங்குகளான யானைகள் வந்து அதுகளுக்குள்ள ஒரு எல்லை வகுத்திருக்கும். இது வந்து என்னோட எல்லை, இதுக்குள்ள நீ வரக்கூடாது, இந்த எல்லைக்குள்ள இருக்கிற இரையும் இதுக்குள்ள இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் நான் தான் அத்தாரிட்டி என்பது போன்ற தனக்கான ஒரு எல்லை வகுத்திருக்கும். அந்த மாதிரி பூச்சிகள்ல எல்லை வகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட்டான்களும் ஊசி தட்டான்களும். அப்படி எல்லை மீறி இன்னொரு பூச்சி வந்தால் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா எல்லைக்கான மோதல் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் நம்ம இதை டெரிட்டோரியல் ஃபைட்னு சொல்லுவோம், அப்படின்னு ஒரு ஃபைட்டே நடக்கும். இதை வந்து நம்ம நீர்நிலைகள்ல காணலாம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மிக வேகமாக 2 ஆண் பூச்சிகள் தங்களுக்குள்ள சண்டையிடுறத பார்க்கலாம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு தட்டான் பூச்சியின் எல்லைக்குள் அடுத்த தட்டான் பூச்சி நுழைவதால் ஏற்படும் ஒரு மோதல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து வெப்பநிலை சீரமைப்புத்தல். பொதுவா பூச்சிகள் வந்துட்டு கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னோட சூழலுக்கு ஏத்த மாதிரியே தன்னோட வெப்பநிலையும் அது மாத்திக்கும். இப்போ வெளியே வெயில் அடிச்சது அப்படின்னா அதோட வெப்பநிலை ஜாஸ்தியா இருக்கும். குளிர் அடிச்சது அப்படின்னா வெப்பநிலை குறைந்துடும். ஆனா இந்த தட்டானுக்கு வந்து பறக்கிறதுக்கு வெப்பம் தேவை. அதோட இறக்கைய சிதை தசைக்கு வந்து வெப்பம் தேவை. அதை எப்படி அது பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பாஸ்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயில் காய்தல். சூரிய ஒளி இருக்க இடத்துல போயிட்டு தன்னோட ரெக்கை பகுதியை அதாவது முதுகு பகுதியை அது காட்டும். அப்படி வந்து அதுக்கு தேவையான வெயிலை அது வாங்கிக்குது. இது வந்து குளிர் காலத்துல நடக்கிற ஒரு விஷயம். இதே வெயில் காலத்துல வந்து அதுக்கு ரொம்ப வெயில் தேவை கிடையாது. ரொம்ப வெயில் எடுத்து ரொம்ப அதுக்கு தட்பவெப்பநிலை ஏறிடுச்சு அப்படின்னா அதோட உடல்ல வந்து ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அது இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு போஸ்டர் அதாவது ஒரு நிலையை அது
கையாளுது. இதுக்கு தமிழ்ல வந்து சிரசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஆப்லஸ்க் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, தன்னோட வாலை தூக்கி வச்சிருக்கிறது மூலியமா அந்த வெயில்ல படக்கூடிய உடலின் சர்ஃபேஸ் அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மி பண்ணிடுது. போன வாட்டி நம்ம பார்த்த பாஸ்கிங்ல பார்த்த அந்த பூச்சி வந்து தன்னோட முழு உடலுமே வெயில்ல காஞ்சிட்டு இருந்தது. இதுல பார்த்தோம் அப்படின்னா அது சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணி வெயில் காயுது. அதனால சோ இது வந்து தன்னோட பாடி டெம்பரேச்சரை கூல் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அடுத்து கிளைடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, தன்னோட ரெக்கையை வந்துட்டு படபடபட அப்படின்னு அடிக்கிறது மூலியமா அந்த ரெக்கை திசைகள் வந்து ஒரு சூடு கொடுக்கும், மெட்டபாலிக் ஹீட்னு சொல்லுவாங்க. அந்த சூடுனால தனக்கு தேவையான வெப்பத்தை அது எடுத்துக்குது. அடுத்து அடுத்து வலசை போதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். பறவைகள், பட்டாம்பூச்சிகள் போன்றவை வலசை போகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சென்ற உரையாடல்ல கூட பட்டாம்பூச்சிகள் பல்வேறு தலைமுறைகளா வந்து வலசை போயிட்டு வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா இங்க வந்து தட்டான்பூச்சி என்ன செய்யுது அப்படின்னா, ஒரே பட்டாம்பூச்சி அதன் தலைமுறையிலேயே மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து கிளம்பி ஆப்பிரிக்கா வரை போயிட்டு திரும்ப வர்றத வந்து ஆராய்ச்சியாளர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கங்க தங்கி தங்கி போகும். இந்த படத்துல பார்த்திருக்க மாதிரி முதல்ல மாலத்தீவுகள்ல, அடுத்தது சேச்சல்ஸ் அப்படிங்கிற தீவுகள்ல தங்கிட்டு அப்படி போயிட்டு ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு இது திரும்பி வருது. இந்த வலசை போதல் நிகழ்வுல வந்து முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா, தட்டான் பூச்சிகளுக்கும் ஊசி தட்டான்களுக்கும் மிக முக்கியமான தேவை என்னன்னா நீர். முக்கியமா அது வந்து நன்னீர் தான் தேவை, அது உப்பு நீர்ல வந்து அதிகம் வாழாது. அப்படி இருக்கும்போது இந்த தீவுகள்ல எல்லாம் போயிட்டு தங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். சில முறை உணவே இல்லாம 600 முதல் 800 கிலோமீட்டர்கள் கடல் மேல பறக்கிற இந்த தட்டான் பூச்சியை பார்த்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் தட்டானுக்கு குளோப் ஸ்கிம்மர் என்று பெயர். அடுத்து மேலும் தட்டான்கள் பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். தட்டான்கள் வந்துட்டு மோஷன் கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுக்தியை கையாளுது. அப்படின்னா என்னன்னா, பொதுவா ஒரு கொசுவை நம்ம சாதாரணமா புடிச்சிட முடியும், ஒரு ஈய வந்து அப்படி சாதாரணமா பிடிக்க முடியாது. அதற்கு காரணம் வந்துட்டு அதோட காம்பவுண்ட் ஐஸ் அதாவது கூட்டு கண்கள் தான். அந்த கூட்டு கண்களால எந்த திசையிலையும் பார்க்க முடியும்ன்றதால அது வந்து ரொம்பவே ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், உஷாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஈய வந்துட்டு இந்த தும்பி வந்து வேட்டையாடி சாப்பிடும். அதுக்கு என்ன யுக்தியை கையாளுதுன்னா அதுதான் இந்த மோஷன் கேமஃப்ளேஜ். என்ன பண்ணும்னா அந்த ஈ போற திசையிலேயே அதுவும் மூவ் ஆகி மூவ் ஆகி அந்த ஈக்கு வந்து தான் மூவ் ஆகுறதே தெரியாத மாதிரி ஒரு பிம்பத்தை அது கொடுத்துரும். இது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த ஈக்கு வந்துட்டு அது ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்றத அது நம்பும். ஆனா வந்து இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே தான் இருப்பான். ஒன்ஸ் அந்த ஈ வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே இவன் வந்து வேட்டையாடிடுவான். இது வந்து மோஷன் கேமஃப்ளேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இந்த தும்பிகள் வந்து ஒரு நல்ல பறக்கும் திறன் வாய்ந்தவை. இந்த பறக்கும் திறன் வந்துட்டு எப்படின்னா, முன்னாடியும் பின்னாடியும் நல்ல வேகத்துல பறக்கக்கூடியது. சர்ருன்னு 180 டிகிரி திரும்பி டக்குன்னு பறக்கக்கூடியது. ஒரே இடத்துல பறக்குற ஹோவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் இது பண்ணும். சொல்ல எனக்கு எக்கோ அடிக்குது. தெளிவா கேக்குது, பேசலாமே. ஒரே இடத்துல பறக்கக்கூடிய, இல்ல நான் யாரோ அன்மியூட்ல இருக்காங்க, ஒரே இடத்துல பறக்கக்கூடிய திறன், இது பேர் வந்து ஹோவரிங்னு சொல்வாங்க. இந்த மாதிரி பல யுக்திகள், பல நல்ல பறக்கும் திறன் இதுக்கு இருக்கு. அதனால இத பார்த்து பல மைக்ரோ ஏரியல் வெஹிக்கல்ஸ மாடல் பண்ணிட்டு இருக்காங்க அறிவியல் உலகத்துல. அது மட்டும் இல்லாம இது 3200 அடி மேல பறக்கக்கூடிய திறம் வாய்ந்தது. நம்ம வந்து பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம், தட்டான்கள் தாழ பறந்தால் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா முதல்ல அதுக்கு எப்படி மழை வருதுன்னு தெரியும் நம்ம பார்க்கணும். இந்த தட்டான்களுக்கு இருக்க உணர் கொம்புகள் இருக்கு இல்லையா, இந்த உணர் கொம்புகள் வந்து காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உணரக்கூடியது. அந்த ஈரப்பதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மழை வரப்போகுது அர்த்தம். உடனே வந்து அது தாழ பறக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு காரணம், மழை வரப்போ கீழே இருந்து மண்ணுக்கு அடியில இருந்து பூச்சிகள் வந்து மேல வரும் அதை புடிச்சு சாப்பிடறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மழை நேரத்துல மேல இந்த பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக வரக்கூடிய பட்டான்கள் வந்து சாரி பறவைகள் வந்துட்டு மேல பறக்கும். அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, உழவரான் போன்ற பறவைகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இது வந்து தரையோட தரையா ஒட்டி பறக்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச தகவல். அடுத்து இப்போ வந்து நம்ம சூழல்ல நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கும் தட்டான்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இது இந்த தட்டான் தான் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படிங்கறதும் பார்ப்போம். அடுத்து
இவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கிளப்டைல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை தட்டான் பூச்சி. இந்த தட்டான் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட வயிற்று பகுதியோட முனையில வந்து வால் தடிமனாகி இருக்கும். அதனால கிளப்டு டைல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இடது பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா செண்டு வால் தட்டான் அப்படிங்கிற ஒரு வகை தட்டான். வலது பக்கம் இருக்கிறது கொக்கி வால் தட்டான். நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் தட்டான் பூச்சிகள்ல வந்து அதோட கண்கள் ஃபியூஸ் ஆகி ஒரே நிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இது வந்து ஒரு விதி விலக்காக இருக்கக்கூடிய தட்டான் பூச்சி வகைகள். இதுல பாத்தீங்கன்னா கண்கள் இரண்டும் சேராம தனிச்சு இருக்கிறத வந்து இந்த கொக்கிவால் தட்டான்ல பார்க்க முடியும். இந்த குடும்பத்தில் இருக்கும் தட்டான்கள் அனைத்திலுமே வந்து கண்கள் வந்து தனிச்சுதான் இருக்கும். அடுத்து அடுத்து காட்டு மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டான். இது வந்து இதோட கண்களும் மார்பு பகுதியும் மரகதம் போல பல பலன் இருக்கிறதால இதுக்கு அந்த பெயர். இந்த ஒரு உடல் அமைப்பை வச்சே நம்ம இது சாதாரணமா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்துட்டு பாறை தட்டான். ஆங்கிலத்துல வந்து கிரானைட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கான்கிரீட் பகுதிகள் இருக்கு இல்லையா, சிமெண்ட் ஸ்லாபு, பில்டிங்கோட வால்ஸ், அங்கெல்லாம் வந்து இதை இலைப்பாறத பாக்கலாம். இது வந்து சிமெண்ட் கலர்ல இருக்கிறதால இது வந்து ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும், கிரானைட் கோஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இருக்கிறது கிரீன் மார்ஷ் ஹாக். இது வந்து சாதாரணமா நிறைய தாவரங்கள் இருக்க இடத்துலயே நம்ம பார்க்கலாம். அளவுல கொஞ்சம் பெரியதாகவும் பச்சை நிறத்திலயும் இருக்கிறது இது. அடுத்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிவப்பு தட்டான் அப்படிங்கிற ஒரு தட்டான் பூச்சி. இந்த இடத்துல வந்து தட்டான் பூச்சிகளுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு பண்பை வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த பூச்சிகள்ல வந்து செக்ஸுவல் டைமார்பிக், அதாவது உயிரினங்களே செக்ஸுவல் டைமார்பிக்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு உயிரினத்தை பார்த்து இது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது உருவ அமைப்பை வைத்தோ அல்லது அதோட நிறத்தை வைத்தோ கண்டுபிடிக்கிறது தான் செக்ஸுவல் டைமார்பிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூச்சிகள் வந்து இடது பக்கம் இருக்கிறது சிவப்பு நிறத்தில் இருப்பது வந்து பார்த்தீர்கள் என்றால் ஆண் பூச்சி, வலது பக்கம் இருப்பது வந்து பெண் பூச்சி. இப்படி ஒரு பூச்சியோட கலரை பார்த்தே வந்து இது ஆணா பெண்ணா என்று சொல்ல முடிகிறது என்பதால இது வந்து செக்ஷுவலி டைமார்பிக்னு சொல்றோம். இந்த சிவப்பு தட்டான்களையும் வந்து ஏரி கரையோரங்கள்ல ஆற்றோரங்கள்ல எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு வகைதான். அடுத்து அடுத்து பவள வால் சதுப்பன், ஸ்கேர்லட் மார்ஷ் ஹாக்னு சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடி பார்த்த அந்த சிவப்பு தட்டான் போலவேதான் இருக்கும், ஆனா அதோட மார்பு பகுதியும் தலைப்பகுதியும் மட்டும் கருத்து இருக்கும். இது வந்து பொதுவா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருகிலும் இல்லைன்னா இந்த சதுப்பு நிலங்கள் அருகிலும் இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம பாக்குறது தேன் தட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிச் ஜுவல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய ஒரு வகை தட்டான். இந்த தட்டான் வந்து நம்ம சூழலுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வருது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, சாம்பல் நீர் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீரை வந்து நீர் எழுத்துல நக்கீரனையா வந்து சாம்பல் நீர் அப்படின்னு ஒரு வகைப்படுத்தியிருப்பாரு. இந்த சாம்பல் நீர்னா என்ன அப்படின்னா, கழிவு வீட்டு கழிவுகளோ இல்ல ஆலை கழிவுகளோ கலந்து இர்ரிப்பேரபிளி டேமேஜாக, அதாவது இதை வந்து இனிமே சீர் செய்யவே முடியாது என்ற அளவுக்கு மாசுபட்டிருக்கக்கூடிய நீரை சாம்பல் நீர் என்று சொல்வார். இந்த சாம்பல் நீரை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, ஆலை கழிவுகளை தண்ணியில கலக்கிறதாலையும், மேலும் பார்த்தீர்கள் என்றால் நம்மளோட வீட்டில இருந்து பல் துளக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து இந்த மாதிரி பல்வேறு ரசாயனங்களை வந்து நம்ம உபயோகிக்கிறோம். இந்த ரசாயனங்கள் எல்லாம் தண்ணீரில் கலக்கும் போது தண்ணீர் மாசடைந்து ஒரு இர்ரிப்பேரபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுதான் வந்து சாம்பல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த சாம்பல் நீரோட ஒரு முக்கியமான கேடு என்ன அப்படின்னா, இந்த சாம்பல் நீரில் தான் வந்து கொசுக்கள் தன்னோட முட்டைகளை இடுகிறது. கொசுக்களோட முட்டையிலிருந்து வரும் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் வந்து பல்வேறு நோய்களை பரப்புவதை நம்ம பார்க்கிறோம். இந்த தட்டான்கள் மற்றும் ஊசி தட்டான்கள் பொதுவாகவே ஓரளவுக்கு நன்னீரை தான் விரும்பும். இந்த தேன் தட்டான் மட்டும் அதுல ஒரு விதிவிலக்கு. இந்த தேன் தட்டான் பார்த்தீர்கள் என்றால் பரிணாமத்துல ஒரு தகவமைப்பு இதுக்கு வந்திருக்கு. என்னன்னா, மாசுபட்ட நீரில் கூட இதனால் முட்டையிட்டு இளறுகளை வளர்த்து தட்டானாக உருமாற முடியும். இதுல ஒரு நன்மை என்ன அப்படின்னா, நிறைய கொசுக்களையும் கொசு முட்டைகளையும் சாப்பிடக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த தேன் தட்டான். இந்த தேன் தட்டான்களையும் ரொம்ப மாசான இடத்துலையும் அழுக்கு நிறைந்த குளங்களையும் நம்ம பார்க்க முடியும். இதை எப்படி இனம் காண்பது அப்படின்னா, இடது பக்கம் இருக்கிறது ஆண் பூச்சி. இந்த ஆண் பூச்சியில பாத்தீங்கன்னா பொதுவாக டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதோட இறக்கைகள். ஆனா அந்த டிரான்ஸ்பரண்டான இறக்கைகள்ல கூட ஆரஞ்சு கலர்ல ஒரு வண்ணம் வந்திருக்கு. இதை வந்து பூச்சியியலாளர்கள் வந்து ஃபேஷியா என்று கூறுவார்கள். இந்த மாதிரி ஃபேஷியா உருவாயிருக்கிறத வச்சு இதை வந்து தேன் தட்டான் அப்படின்னு இதை நம்ம அடையாளம் கண்டுக்கலாம். வலது பக்கம் இருக்கிறது வந்து பெண் பூச்சி. பல்வேறு இனத்தை சேர்ந்த ஸ்கிம்மர் இனத்தை சேர்ந்த பெண் பூச்சிகள் இதே மாதிரி ஒரு மந்தமான பிரவுன் நிறத்தில் இருப்பதுதான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து
அடுத்து ஓவிய சிறகன், ஆங்கிலத்துல வந்து பிக்சர் விங் டிராகன் ஃபிளைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கேரளால ஓணத்தும்பி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. காரணம் வந்து ஓணம் பண்டிகை நெருங்குற நேரத்துல இது வந்து எண்ணிக்கையில ஜாஸ்தி ஆகிறத நம்ம பார்க்கலாம். பரவலாக வருஷம் முழுக்கவே இந்த தும்பிகளத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போனா கண்டிப்பா இந்த தும்பியை நம்ம பார்ப்போம். இந்த தும்பி வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி போல வண்ணமயமா இருக்கிறதாலையும் சரி, அதோட ரெக்கை வந்துட்டு ஃப்ளட்டர் பண்ணும், படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பொறுமையா பறந்து நிதானமா வரக்கூடிய ஒரு தும்பி. இது வந்துட்டு மேல் இந்த பக்கம் இருக்கிறது ஆண் தும்பி, இந்த பக்கம் இருக்கிறது பெண் தும்பி. ஆண் தும்பிக்கும் பெண் தும்பிக்கும் வித்தியாசம் வந்து அந்த ரெக்கையில இருக்க ஃபேஷியா தான். இதுல வந்து புள்ளி புள்ளியா இருக்கும், இதுல வந்து பட்டையா ஒரே சீரா இருக்கும். அடுத்து அடுத்து என்ன, தட்டான் பத்தி பேசிட்டு இருக்கோம், திடீர்னு திராட்சை பழம் வருதுன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்து ஒரு தட்டான்கள் இருக்கிற ஒரு பண்பை வந்து திராட்சையை வச்சு நான் விளக்கலாம்னு இருக்கேன். இதை வந்து ஆங்கிலத்துல புருவினிசன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க திராட்சை பழங்கள்ல கொத்தா அது வந்து தன்னோட செடிகள்ல தொங்கும் போது பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி ஒரு படலம் அதுல படிஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இது வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம்தான். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசிக்ஸ், ஒரு இயற்பியல் விதி இங்க நடக்குது. அதனால இது போன்ற ஒரு அமைப்பு அது கொண்டிருக்கு. அடுத்து தட்டானை பார்ப்போம். இப்போ அந்த கருப்பு ஓடை தட்டானுக்கு வருவோம். இடது பக்கம் இருப்பது வந்து ஒரு ஆண் கருப்பு ஓடை தட்டான். அதுல பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு பர்பிள் நிறத்துல வந்து ஒரு கலர் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கிரேப்ஸ்ல பார்க்கக்கூடிய அந்த பொடிப்படலம் மாதிரி அமைந்திருக்கிற உடல் அமைப்பு தான். அது ஆக்சுவலா வந்து கையில தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒட்டக்கூடிய வகையில தான் அது வந்து அமைஞ்சிருக்கும். இதுக்கும் ஒளிச்சிதறல் தான் காரணம். வலது பக்கம் இருக்கக்கூடியது கருப்பு ஓடை தட்டான்ல இருக்கிற பெண் பூச்சி. இதுல நம்ம எளிதாக அடையாளம் காண்பதற்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து கருப்பு நிறத்தோட உடல்ல மஞ்சளா அங்கங்க டாட் இருக்க மாதிரி தான் இந்த பூச்சியோட உடல் அமைப்பே வந்து அமைந்திருக்கும். அடுத்து அடுத்து தரை தட்டான். முன்னாடி பார்த்த தட்டான் போலவே தான் இதுவும் இருக்கு. ஆனா வந்து இது அளவுல வந்து ரொம்பவே சிறியதா இருக்கும். பொதுவா நம்ம ஊர்புறத்துல வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இந்த தட்டான் வகையை நம்ம பார்க்கலாம். இந்த தட்டான்லயோ இந்த ஆண் தட்டான் இருக்கு இல்லையா, இதுலயும் வந்து அந்த புருவின சென்ஸ் சொன்ன விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். அடுத்து அடுத்து நம்ம சுற்றி இருக்கும் சாதாரண ஊசி தட்டான்களை பார்ப்போம். ஊசி தட்டான்கள் பொதுவா வந்து தட்டான்கள் அளவுக்கு மிக அதிக உயரத்தில் பறப்பது கிடையாது. மேலும் இவை வலசை போவதற்கும் வந்து சின்ன அளவுல தான், சின்ன டிஸ்டன்ஸ் தான் வலசை போகும். கடல் தாண்டி வலசை போகும் ஊசி தட்டான்கள் அப்படிங்கிறது இல்லை. மேலும் இந்த ஊசி தட்டான்கள் எப்படி பறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மிகவும் லேசான உடலை கொண்டிருப்பதால இவை பறக்கிறது வந்து பாக்குறதுக்கு ஒரு மிதக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஓடை மரகதம். இது ஒரு முக்கியமான ஒரு ஊசி தட்டான். இந்த ஊசி தட்டான்களை வந்து நன்னீர் ஓடைகளை நம்ம பார்க்கலாம். மிக வேகமாக வரக்கூடிய ஓடைகள்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த ஓடை மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்துல ஸ்டீம் குளோரின்னு சொல்லுவாங்க, இந்த ஊசி தட்டானை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இதுல வந்து வலது புறம் இருக்கிறது வந்து ஆண், இடது புறம் இருக்கிறது பெண். இந்த ஆண் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா தன்னோட பின் இறக்கைகள்ல வந்து மரகத நிறத்துல வந்து அதோட இறக்கைகள் இருக்கும். அந்த இறக்கைகளை காட்டி அந்த பெண்ணை வந்து மயக்கிட்டு இருக்காரு. இதை வந்து கோட்ஷிப் டிஸ்பிளே என்று சொல்வார்கள். இது வந்து சக்சஸ்ஃபுல்லா மயக்கிட்டாரு அப்படின்னா ஆணும் பெண்ணும் உறவு கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்து அடுத்து சென்னையில வாழ்ந்துட்டு ஊசி தட்டான் பாக்கணும்னு ஆசைப்படுற சென்னை வாசிகளுக்கு இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நகரப்புறமான இடங்கள்லயும் மரங்கள் செடிகள் கொஞ்சம் நிறைய இருக்க இடத்துல இந்த ஊசி தட்டானை பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்துட்டு மஞ்சள் ஊசி தட்டான், மஞ்சள் வால் ஊசி தட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாப்பிலேயே அதோட வால் வந்துட்டு மஞ்சள் நிறத்திலையும், மார்பு பகுதி வந்துட்டு பச்சை நிறத்திலையும் இருக்கும். கண்கள் வந்து சில நேரங்கள்ல பச்சையாகவும் சில இதுல வந்துட்டு லைட்டா நீல நிறத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அடுத்து ஆரஞ்சு டெய்ல்டு மார்ஷ் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வால் ஊசி தட்டான் அப்படிங்கிறது. இதுவும் வந்து நம்ம களத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து கோரமண்டல் மார்ஷ் டாட் மாதிரியே இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இதோட மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா வந்து ஆரஞ்சு நிறம் தான் வந்து இதுல மிகுதியாக காணப்படும். அந்த வாலின் முனையில இருக்கிற ஆரஞ்சு நிறத்தை வைத்தும், கண்கள் ஒரு மாதிரி பச்சையும் நீளமும் கலந்திருக்கிற வண்ணத்தை வைத்தும் இது செவ்வால் ஊசி தட்டான் அப்படின்னு நம்ம ஈஸியா இனம் காண முடியும். அடுத்து அடுத்து சூழல் சார்ந்த நன்மைகள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் செயின் பத்தி பேசியே ஆகணும். ஒரு சினாரியோ நம்ம யோசிச்சுக்கலாம்.
இங்க வந்துட்டு ஒரு கரையோரத்துல, ஒரு ஏரி கரையோரத்துல, ஒரு குளத்தோட கரையோரத்துல ஒரு மீன் வந்து இறந்து கரையொதுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மீனை சாப்பிடறதுக்காக ஈக்கள் வருது. அந்த ஈக்களை வந்து இந்த தும்பி என்ன பண்ணுதுன்னா பிடிச்சு சாப்பிடுது. இந்த தும்பி மறுபடியும் இறந்து போகுது. அது இறந்து தண்ணியில விழும்போது அந்த மீன்கள் இதை சாப்பிடுது. இப்படி ஒரு அழகான ஒரு சுழற்சியை நம்ம இங்க பாக்குறோம். உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பிரைமரியில போட்டோசிந்தசிஸ் மூலமா உணவு தயாரிக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாவரங்கள்ல உண்டு வாழக்கூடிய பூச்சி இனங்கள். இதற்கு மேல வந்துட்டு அந்த பூச்சி இனங்களை சாப்பிட்டு வாழ்ற பூச்சிகள், அதற்கு மேல அந்த பூச்சிகளை சாப்பிட்டு வாழ்ற பறவைகள் இருக்கும். இப்படி இரண்டு பக்கமும் நன்மைகள், நன்மை தர விதத்துல இந்த தும்பி அமைஞ்சிருக்கு. அதாவது பூச்சிகளை சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வைக்கிறது இல்லாம பறவைகளுக்கும் இது உணவாகுது அப்படின்றதுதான் இதுல முக்கியமான பாயிண்டே. ஒரு வயல்வெளி எடுத்துக்கலாம். அந்த வயல்வெளியில தண்ணி தேங்கி இருக்கு, இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு நீர்நிலை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த தும்பி வந்து தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இருக்கிற தும்பி அந்த வயல்ல இருக்க பூச்சிகளை சாப்பிட்டு அங்க ஒரு பூச்சிகளோட சமன்பாடு, அது இயற்கையாவே ஒரு பெஸ்டிசைடா அங்க வந்து அது உதவுது. அங்க இருக்க பூச்சிகளை வந்து சமனான நிலையில அது வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பல பறவைகளுக்கு வந்து மிகவும் பிடித்தமான ஒரு உணவா நம்ம இந்த தும்பிகளை சொல்றோம். நம்ம பொதுவாவே இந்த இரட்டை வால் குருவிலாம் இந்த தும்பிகளை பிடிச்சி பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்ப்போம். அது பறவைகள் இல்லாம சிலந்திகள், தவளைகள், ஓணான்கள் போன்ற பல உயிரினங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவுனா அது தும்பிகளா இருக்கு. போன வாட்டி செதிலிறகிகள் வந்து நல்ல சூழலுக்கான குறியீடு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க இந்த தும்பிகள் வந்து நல்ல நீருக்கான குறியீடா சொல்றாங்க. காரணம், இது ரொம்பவே சென்சிட்டிவ். அந்த தண்ணில வந்து கொஞ்சம் மாசு இருந்தா கூட அதோட வாழ்க்கை சுழற்சி அதால முடிக்க முடியாது, அதோட அதால அந்த தண்ணில வாழ முடியாது. அப்படி ஒரு நீர்நிலையை சார்ந்து நிறைய தும்பிகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அது நல்ல நீருக்கான குறியீடு. அங்க தும்பிகள் இல்லை அப்படின்னா அந்த நீர்ல வந்து ஏதோ மாசு இருக்கிறதா அர்த்தம். அடுத்து இந்த பூச்சிகளோட முக்கியமான சவால்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த தட்டான்களையும் ஊசி தட்டான்களையும் பற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். இதோட வாழ்க்கை சுழற்சியில ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீர்கள் தான். ஏரிகள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகள் ரொம்ப முக்கியம். இந்த நீர் மாசு எந்த வகையில இருந்தாலும் அது இந்த பூச்சிக்கு முக்கியமான சவால் தான். நம்ம சென்னை அப்படிங்கிற ஒரு நகரத்தையே எடுத்துப்போமே. சென்னை அப்படிங்கிற நகரத்துல ரெண்டு முக்கிய ஆறுகள் ஓடுது. ஒன்று அடையாறு, இன்னொன்று வந்து கூவம். அடையாறும் கூவமும் நன்னீரா ஓடும்போது அதுல எத்தனை தட்டான்களும் எத்தனை ஊசி தட்டான்களும் இருந்திருக்கும் அப்படின்னு எண்ணி பாருங்கள். இப்போ அதுல வந்து ஆலை கழிவும் வீட்டு கழிவுகளும் கொண்டு சேரும்போது ஒரு சாக்கடையாக அது மாறி ஓடும்போது எத்தனை தட்டான்களையும் எத்தனை ஊசி தட்டான்களையும் சென்னை அப்படிங்கிற நகரம் இழந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது வந்து ஊசி தட்டான்களுக்கான இழப்பு மட்டும் அல்ல, அதனால சில பறவைகள் வர்றது குறையுது, அதனால அந்த இடத்துல ஒரு பல்லுயிரியமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம உணரணும். அடுத்த சினாரியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வயல்கள்ல தட்டான்களும் ஊசி தட்டான்களும் இருக்கு அப்படின்னு மேகா சொன்னா இல்லையா. அந்த மாதிரி அந்த வயல்கள்ல நம்ம பூச்சிக்கொல்லி பயன்படுத்தும் போது அது செய்யற ஒரு துன்பம் என்ன அப்படின்னா, வந்து பூச்சிக்கொல்லி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பூச்சியை மட்டும் தேடி போய் கொள்றதே கிடையாது, அங்க என்ன உயிரினங்கள் சிற்று உயிரினங்கள் இருந்தாலும் அதை கொன்றுவிடும். அப்போ இந்த இளறி நிலையில் இருக்கக்கூடிய தட்டானோ அல்லது முட்டைகளோ அந்த வயல்வெளியில் அந்த தண்ணீரில் இருந்தால் அதையும் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகள் கொன்றுவிடும். இதனால் என்ன ஒரு பிரச்சனை மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தட்டான் பூச்சியும் ஊசி தட்டானும் மற்ற வயலுக்கு உபாதை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றத குறைஞ்சிரும். அதனால கிட்டத்தட்ட ஒரு ஃபீட்பேக்கா அது நம்மளுக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும். மூன்றாவதா பார்க்கக்கூடிய ஒரு கெடுதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பெல்லாம் வந்து நம்ம குளம் ஏரிகள் எல்லாம் சீரமைக்க ஆரம்பிச்சிருக்கோம், அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அந்த சீரமைத்தல வந்து நம்ம செய்யற ஒரு தவறு என்ன அப்படின்னா, கரையோரங்களா இருக்கிற அந்த மண்ணுக்கு ஏற்ற தாவரங்களை வந்து எடுத்துட்டு அழகுக்காக சில செடிகளையும் சில புஷ்களையும் நம்ம வைக்கிறோம், சில புதர்களையும் நம்ம வைக்கிறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சில தாவரங்களை மட்டும் தேடி போயிட்டு தன்னோட முட்டையை இறக்கக்கூடிய தட்டான்களும் ஊசி தட்டான்களும் இருக்கு. இது வந்து தன்னோட வாழ்க்கை சுழற்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம அந்த சூழல இருந்து அகன்று விடுகிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்த ஒரு ஒரு வித்தியாசமான பிரச்சனையை வந்து தட்டான்கள் எதிர்கொள்கிறது. அது என்னன்னா, நம்ம நகரங்கள்ல வந்து மிகப்பெரிய கட்டிடங்கள்ல வந்து கண்ணாடி இருப்பதை பார்ப்போம். இந்த கண்ணாடியில வானமோ இல்ல நீர்நிலையோ வந்து பிரதிபலிச்சா அது தண்ணீர் மாதிரி தட்டான்களுக்கு தென்படும். அதனால இந்த தட்டான்கள் என்ன செய்து விடுகிறது என்றால், தன்னோட முட்டைகளை வந்து இந்த கண்ணாடிகள்ல இடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணீரில் தான் அந்த முட்டை
முட்டையினால வளர முடியும். தண்ணீரில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எடுத்தா அது வந்து அடுத்த நிலைக்கு போகும். இது கண்ணாடியில அப்படியே போட்டுட்டு போயிடுறதுனால இது அடுத்த நிலைக்கு போகாம போயிருது. இதுவே பல நூற்றாண்டுகள்ல பல டீகேட்ஸா நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் சூழலுக்கு ஏற்ற தட்டான்களும் ஊசி தட்டான்களும் அந்த இடத்தில் இல்லாமலே போய்விடும் அபாயம் இருக்கு. அடுத்து தும்பிகளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான கையேடுகள் இவை. அது மட்டும் இல்லாம முகநூல்ல ஆஸ்கைடிஸ் ஆஃப் இந்தியன் டிராகன் ஃபிளை அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு. அங்க வந்து நீங்க படம் எடுத்த தும்பியை வந்துட்டு அப்டேட் பண்ணீங்கன்னா அதோட ஐடி உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம இந்தியன் ஓடனேட்டா அப்படின்ற ஒரு பக்கமும் இருக்கு. www.indianodonator.org வந்து நீங்க படம் எடுத்த தும்பிகளையோ ஊசி தும்பிகளையோ நீங்க வந்து பதிவேற்றலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த தும்பிகள் வந்துட்டு தன்னோட பாதி வாழ்க்கைய நீர்ல தான் கழிக்குது. அப்படி அது மட்டும் இல்லாம இதோட பூச்சி நிலையிலயும் இது நல்ல ஒரு வேட்டையாடியா இருக்கு. நீர்ல இது வாழும்போது கொசு இருக்கு இல்லையா, அந்த கொசுவோட புழுவை எவ்வளவு அளவுல அது சாப்பிட்டுருக்கும், அது நமக்கு எவ்வளவு அந்த கொசுவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆயிருக்கும். பூச்சி நிலையிலயும் அது வந்து கொசுவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவுது. இப்படி மனுஷனுக்கு எந்த தீங்குமே பண்ணாம நல்லது மட்டுமே, சூழலுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி நல்லது மட்டுமே பண்ணி இவ்வளோ கோடி ஆண்டுகளா இந்த உலகத்தை பார்த்துட்டு வந்த இந்த சின்ன பூச்சி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக பெரிய அபாயத்தை பார்த்துட்டு இருக்கு. நம்மளோட ஹைஜீன்காகவும் நம்மளோட கம்ஃபர்ட்காகவும் நம்ம எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம தொழில் நுட்ப துறையில அதிகமா வளர்ச்சி கண்டுட்டு இருக்கோம். ஆனா அது சூழலை எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இனிமே வந்து அப்படிப்பட்ட கம்ஃபர்ட் தர ஒரு விஷயம், எக்ஸாம்பிளுக்கு ஹைஜீனா இருக்கணும் அப்படின்னு நிறைய நம்ம ஹேண்ட் வாஷ் சோப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணி தண்ணியில வந்து ரசாயனத்தை கலந்து கலந்து சாம்பல் நீர் ஆக்கிறத தவிர்ப்போம் அப்படின்னு சொல்றேன். நன்றி. மேலும் நம்ம இயற்கை நடைகளுக்கு செல்லும்போது, ஒரு பறவை பார்த்தலுக்கோ இல்ல பட்டாம்பூச்சி பார்த்தலுக்கோ செல்லும்போது தட்டான்களையும் இனிமே நம்ம கவனிக்கணும். அது எந்த சூழல் அமைஞ்சிருக்கு, எந்த தாவரத்துல அதை வந்து முட்டையிடுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கும் போது அந்த சூழலை பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதல் நம்மளுக்கு ஏற்படும். அந்த சூழலுக்கான புரிதல் தான் நம்மளுக்கு மனிதர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கவனமாக எங்களோட இந்த உரையாடலை கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி அமர் மற்றும் மேகா. உரையாடலில் உள்ளோருக்கு ஒரு வேண்டுகோள், சேட் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்மில் நிகழ்வு குறித்த கருத்துக்களையும் தங்களுக்கு பற்றி சிறு தொடர்பையும் பகிர்ந்து கொள்ளவும். சூழல் அறிவோம் குறித்த பழைய காணொலிகளுக்கான சூழல் அறிவோம் யூடியூப் பக்கம் இருக்கிறது. அங்கு இதற்கு முன் நடந்த தட்டான் பட்டான் போக பறவைகள் குறித்து வானியல் போன்ற சூழலியல் சார்ந்த நிகழ்வுகள் கண்டுகொள்ளலாம். இன்று மேகா மற்றும் அமர் கூறியது போல நம்மால் தட்டான்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று பார்த்தால், முடிந்தவரை சாம்பல் நீர் உருவாக்குவதை குறைக்கலாம். அதை இந்த நிகழ்வின் ஒரு முன்னெடுப்பாக சிந்திக்க ஆரம்பித்து செயல்படுத்தினால் நன்றாக இருக்கும் என கூறி நன்றி கூறுகிறோம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யாராவது கேள்விகள் இருந்தால் அன்மியூட் பண்ணி நீங்களே கேளுங்க. நான் அஸ்மிதா அம்மா. சொல்லுங்கா. யா ஓகே. அமர் அண்ட் மேகா பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பிடிச்சிக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு என்ன ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா மிரரில் பட்டு அது வந்து அதில் முட்டையிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ அதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க ஏன் தும்பி வந்து கீழே பறக்கும் போது மழை வரும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதுன்னு, அதோடைய உணர்க்கும் அது சென்சரி ஆர்கன் மூலமா அதுக்கு மழை வரப்போகுது, மேகங்கள் கூட போகுதுன்றது தெரிஞ்சுதான் அது கீழே பறக்குதுன்னு சொன்னீங்க. அப்ப அதே நீர்நிலையிலுடைய இதுவும் உங்களுக்கு உணரணும் இல்லையா, இங்க நீர் இருக்கா இல்லையான்றது அது சென்சரி ஆர்கன்ல தெரிஞ்சிடும் இல்லையா. அது தெரியாம எப்படி அது போய் கண்ணாடியில போய் முட்டையிடுது?
வணக்கம். இது நல்ல ஒரு கேள்வி. இதுல நம்ம வந்து இது ரெண்டு வகையா பார்க்கணும். ஒண்ணு வந்து தாழ பார்க்கறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசனா தான் நாங்க சொன்னோம். இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ட்ரூத் கிடையாது, இதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். எப்படி வந்து தாழ மழை பெய்யும் போது தாழ பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்றோமோ, அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கண்ணாடி பகுதியில முட்டையிடுது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. இரண்டுலயுமே இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் ஏற்பட்டு அந்த உண்மையை நிறுவனம், அப்பதான் நம்ம வந்து இதை குறித்து மேலும் அறிய முடியும் மேடம். தேங்க்யூ அமர், ரொம்ப நன்றி. அண்ணா நான் அஸ்வதா பேசுறேன். ஆக்சுவலி சொல்லியிருந்த மாதிரி படிமம்ல வந்து ஆக்சுவலி டிராகன் ஃபிளைஸ் இருக்கிறதா தும்பிகள் இருக்கு. அதுல வந்து குறிப்பா எந்த பீரியட்ல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கார்போனிஃபெரஸ் பீரியட் அப்படின்னு சொல்ற அந்த பீரியட்ல இருந்தது. அது வந்து ஆரம்பிச்சது வந்து 299 to 350 395.2 அந்த பீரியட், அந்த ஏஜ்குள்ள அது வந்து முடிஞ்சிருச்சு பீரியட். பட் அந்த டைம்ல வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் டீஸ் இருந்தனால அதுக்கு ஃபர்ஸ்ட் கார்போனிஃபெரஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ வந்து டீஸ் அதிகமாக இருந்தனால 35% ஆஃப் ஆக்சிஜன் வந்து லெவல் அதிகமாக இருந்தது. அதனால்தான் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து கிரேட்டர் இன் சைஸ், அதாவது லார்ஜ் இன் சைஸாக இருந்தது. எஸ்பெஷலி டிராகன் ஃபிளைஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 feet கிட்ட இருந்தது. அப்ராக்சிமேட்டா 6 feet கிட்ட வந்து டிராகன் ஃபிளைஸ் இருந்தது. மில்லிபீட்ஸ் வந்து 3 feet வரைக்கும் இருந்தது. இது மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபீட் லெவல்ல வந்து அதிகமாகவே இருந்தது, சைஸ்லையும் அதிகமாக இருந்தது. ஸோ அதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து இன்னும் நல்லா அதிகமாகவே ஃபங்க்ஷன் ஆச்சு, ஃபாஸ்டாகவும் ஃபங்க்ஷன் ஆச்சு. கார்போனிஃபெரஸ் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, எப்பவுமே லீஃப்ல வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து அந்த லீஃப் இறந்ததுக்கப்புறம் கார்பனாக மாறிடும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து கோல் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்தது. கோல் ஃபார்மேஷன் அதிகமாக இருந்தனால கோல்ல அதிகமாக கார்பன் இருக்கிறனால அது வந்து கோல் ஃபார்மிங் ஏரான்றனால பீரியட்ன்றனால கார்போனிஃபெரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. ஃபெரஸ்னாலே பிளான்ட் ரிலேட்டட், கார்பன் பிளான்ட்லேருந்து உருவாகிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்றனால இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அதனால தான் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வதா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கார்போனி நன்றி அஸ்வதா. வெல்கம் அக்கா. ஒரே நிமிஷம், ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரம் வந்து அஸ்வதா வந்து கடல் பாறைகள் பத்தி, பவளப்பாறைகள் பற்றி ஒரு அறிமுகமும் இன்னொரு நிகழ்வும் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த சனி ஞாயிறு 6 முதல் 7 வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்புள்ளோர் இணைந்து கொள்வோம். தங்கள் கேள்வி தொடரலாம். சுந்தரேசன் பேசுறேன். எனக்கு 2 கேள்விகள். ஒண்ணு வந்து தட்டான்கள் பின்னோக்கி பறக்குமா? ஏன்னா நான் சில தட்டான்கள் பார்த்துருக்கேன் பின்னாடி பறக்கிறது, மீனிங் ஃப்ளையிங் பேக்வர்ட்ஸ். அது ஒரு கேள்வி, அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, மற்ற உயிரினங்கள் போல தட்டான்களும் டிசீசஸ் கேரி பண்ணுமா, மீனிங் நோய் தொற்று அதன் மூலமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதா? ஓகே, மேகா அதை பார்க்கும். பின்னோக்கி தட்டான்கள் பின்னோக்கி பறக்கும் அப்படின்றது உண்மைதான். நான் பிபிடி பண்ணும் பிரசன்டேஷன்லயே சொல்லியிருந்தேன், முன்னாடியும் வேகமா பறக்கக்கூடியது பின்னாடியும் வேகமா பறக்கக்கூடியது அப்படின்ட்டு. சோ அது உண்மைதான். நம்ம இன்னொரு கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் கேரியர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த டிசீஸ் கேரியர் பத்தி இப்ப பொதுவா தகவல்கள் எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு கொசு வந்து நோய் பரப்பும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனா ஒரு தட்டானோ தட்டானோ இல்ல ஊசி தட்டானோ வந்து நோய் பரப்பி அதனால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் தகவல் இல்ல. ஆனாலும் அதை பத்தி நாங்க பாத்துட்டு சொல்றோம் சார். அது நல்ல ஒரு கேள்வி, அது பாக்கணும். நன்றி ஐயா. நன்றி நன்றி. வேறு எதுவும் கேள்விகள் இல்லை என்றால் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக நிகழ்வுள்ளோர் இன்று கூறியபடி தட்டான்களுக்காக அல்லாது சூழலுக்காக தங்களால் முடிந்த சில சில முன்னெடுப்புகளை எடுத்தால் மகிழ்வாக இருக்கும் என்று கூறி கலந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.